ஜெயலலிதா ஒரு முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். அந்த மரணத்திலே மர்மம் இருக்கிறது. இறந்தது ரோட்ல போற குப்பனோ சுப்பனோ இருந்தால் கூட அதற்கு நியாயம் கேட்கிறோம். நாம நமக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வளவோ கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம். கொள்கை ரீதியில லட்சிய அடிப்படையில அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம், அது வேறு. ஆனால் இறந்தது முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையாக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பின்னணிகளை யார் யார் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் விசாரித்து கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனையை உறுதியாக வழங்கப் போவது இந்த ஸ்டாலின் தான் என்பதை நான் அழுத்த விருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அடைகிறார்களோ இல்லையோ, இங்கு இருக்கக்கூடிய நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களோ இல்லையோ, அதிமுகவை சார்ந்த உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு அதிமுகவை இந்த ஓபிஎஸ் யூபிஎஸ் சேர்ந்து மோடி இடத்தில் அமித்ஷா இடத்தில் கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கிறாங்க, அடகு வச்சிருக்கிறாங்க. கடையில் வைக்கிற அடமானத்தில் கூட ஏதோ வட்டியை கொடுத்து திருப்பிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அமித்ஷா இடத்துல வைக்கிற அடமான பொருளை மீட்டு வர முடியுமா? மோடி இடத்துல வச்சிருக்கக்கூடிய பொருளை மீட்டு வந்துட முடியுமா? வச்சாச்சு, நடந்திருக்கு ஏற்கனவே 5 வருஷம், இப்ப 4 வருஷம். என்ன நிர்வாகம்? கோமா ஸ்டேஜ் இருக்கு இந்த ஆட்சி, கோமா ஸ்டேஜ். ஐசியூல இருந்தார்கள் மருத்துவர்கள், நம்முடைய கலாநிதி போன்ற சிறப்பான மருத்துவர்கள் இருந்தால் காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்க. ஐசியூல இருக்கிற பேஷண்ட், ஆனா கோமாக்கு போயிட்டா யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆக அந்த நிலைக்கு இந்த ஆட்சி போயிருக்கு. ஆக இதை பற்றி நாங்கள் பேசுகிற போது இதற்கு எதிர்கட்சிகளை குறிப்பா ஓபிஎஸ் யூபிஎஸ் இன்றைக்கு பதில் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். எங்க நேற்றுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டிவிலாம் பார்த்திருப்பீங்க, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வேனில் நின்று கொண்டு கும்பிட்டு போறாரு. அற்புதமான கட்சி, பயங்கரமான கூட்டம், தாங்க முடியாத கூட்டம். தருமபுரியில் நானே பார்த்தேன், நான் நேற்று அங்க இருந்தேன், ஹோட்டல்ல மாடியில் ஜன்னல் எட்டி பார்த்தேன். இன்னும் பார்க்கலாம். பக்கத்தில் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சின்னையா, அவர் முகம் எப்பவும் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும், கொஞ்சம் கிளாமரா இருப்பார், தெம்பா இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா மூணு இருந்தார், அவருக்கே பிடிக்கல. பெரிய ஐயா என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆக வாழ்வாதாரத்தை பெருக்கி இருக்கு இந்த ஆட்சிங்கிறார். யாருடைய வாழ்வாதாரத்தை? இப்போ உங்க வாழ்வாதாரம் பெருகி இருக்கு. 5 தலைமுறைக்கு பிரச்சனையே இல்லை, வாழ்வாதாரம் வந்துருச்சு. அந்த நிலை இப்ப அவங்களுக்கு. நான் அதை பத்தி எல்லாம் பேச விரும்பல, ரொம்ப மதிக்கிறவன் நான், தரக்குறைவெல்லாம் பேச மாட்டேன். டயர் நக்கி அறிவு இருக்கா அப்படிலாம் கலைஞர் எங்களுக்கு பேச கத்து கொடுக்கல. ஆக கோமா ஸ்டேஜில் ஒரு ஆட்சி, இங்க இருக்கிறது ஒரு விதவாக்கிற ஆட்சி. இதை நாங்க சொன்னோம் உடனே கடவுளை பத்தி கேவலமாக பேசுகிறார் ஸ்டாலின் அப்படின்னு பேசினதை நான் டிவிலையும் பார்த்தேன். என்ன நான் கடவுளை பத்தி கேவலமா பேசுறேன்? நீ கட ஒரு அதாவது கடவுள் மீது பக்தி உள்ள முதலமைச்சர்களும் நாட்டில் இருந்திருக்கிறாங்க, கடவுள் மீது பக்தி இல்லாத முதலமைச்சர்களும் நாட்டில் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனா நான் தான் கடவுள்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்தது எடப்பாடி தான். ஆக எடப்பாடி கடவுள்னா மோடி ஒரு மன்னர். அந்த நினைப்பு இப்போ ரெண்டு பேரும் வாயை திறந்தா பொய் சொல்றதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. பொய்யில தான் இன்னைக்கு பதவி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப போ தேர்தல் வந்துருச்சு இல்ல. இப்போ ஆக ஏற்கனவே சொன்ன அந்த அடிப்படையிலே அதே பொய்ய வாக்குறுதிகளாக வழங்கி மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கிறார். இதே சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்த வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்ட முடிவெடுத்தோம். நான் குறிப்பிட விரும்புவது மாநகராட்சி என்பது பாலங்கள் கட்டுகிற பணி கிடையாது.
அரசு துறையுடைய பொதுப்பணித் துறையோ நெடுஞ்சாலை துறையோ தான் அந்த பணியை நிறைவேற்றுவோம். ஆகவே மாநகராட்சி என்பது பாலங்கள் கட்டுகிற வேலை கிடையாது. இருந்தாலும் சிறப்பு அனுமதியை பெற்று சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கழக அரசினுடைய துணையோடு 10 மேம்பாலங்களை கட்ட முடிவெடுத்தோம். ஆனால் 9 பாலங்களை முழுமையாக குறித்த நேரத்திற்கு முன்பு ஓராண்டு என்று நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் 10 மாதங்களில் 9 மேம்பாலங்களை கட்டி முடித்த மேயர் தான் இன்றைக்கு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். 44 வயதில் 44வது மேயராக பொறுப்பேற்று நான் பணியாற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் எல்லோரும் சொல்வார்கள். உள்ளபடியே நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், சென்னை மாநகராட்சியுடைய மேயராக வந்ததற்கு பிறகுத்தான் நிர்வாகம் என்ன, பணினா என்ன, மக்களுக்கு என்ன செய்யணும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அது எனக்கு ஒரு பெரிய பயிற்சி.